ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். தேவையான அளவு பன்னீர், ஃபைன் சாப்டு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டே ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு ஒன்னேகால் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பட்டர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, ஒரு பத்து முந்திரி பருப்பு ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு க்ரீம். இவ்வளோதான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், வெங்காயம் வந்து எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்குறது பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக தான் இருக்கணும், அந்தளவு ஃப்ளேவரே போதுமானது. அதோடய பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே தட்டிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். தக்காளியில் உள்ள அந்த பச்சை வாடைலாம் நல்லா போய் அந்த மசாலாவோட கலந்து எண்ணெய் அப்படி நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, சேம் டைம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லா ஊற வச்சு அரைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்லா கிளறிட்டு திரும்பியும் தண்ணி விட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு திரும்பியும் டைம் கொடுங்க. எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மேத்தியை இப்படி கைட்டே நல்லா கசக்கிட்டு அதையும் தூவி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, அப்படி உடஞ்சி செதற ஆரம்பிச்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதுமானது. கரண்டி விட்டும் ரொம்ப கிளறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரெலாம் கொஞ்சோண்டு இதில் விட்டுக்கலாம். பட்டர் உருகினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி இந்த ரெசிபியை நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பட்டர் எடுத்து இந்த மாதிரி மேட்டாப்பில் விட்டுருவாங்க. அப்போ அந்த கிரேவியோட சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பட்டர் நல்லா உருகி இருக்குமா, அப்போ நம்ம சாப்பிட்றச்சில் அந்த பட்டரோட ஃப்ளேவரும் அந்த க்ரீமியோட டேஸ்ட்டும் சேர்ந்து சும்மா தாறு மாறாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் கிச்சனிலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.